ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாதவராவ் உடல் நலக்குறைவால் உயிரிழப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் மாதவராவ் வெற்றி பெற்றால் இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் அதிகாரி தகவல். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 1.5 லட்சம் பேருக்கு தொற்று. 24 மணி நேரத்தில் 839 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தகவல். சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 1100 தாண்டியது. தேனாம்பேட்டை, அண்ணாநகர், கோடம்பாக்கம் மண்டலங்களில் அதிக அளவில் பரவும் தொற்று. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்படுமா? சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 14-15 தேதிகளில் நீலகிரி, தேனி, கோவை, திண்டுக்கல்லில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் புல்வெளியில் மோதியபடி தரையிறங்கிய ஹெலிகாப்டர், குடும்பத்துடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய தொழிலதிபர். இன்றிரவு IPL தொடரின் 3வது லீக் ஆட்டம், சன்ரைஸ் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. ஐஸ்லாந்தில் பனியால் சூழப்பட்ட எரிமலை தொடர்ந்து சீற்றம். பனித்தரையில் எரிமலை குழம்பு வெளியேறும் திகிலூட்டும் காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.